அன்றே கணிதா சூர்யான்ற மாதிரி தாங்க ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சிங்கம் டூ படத்தில் சூர்யா டேனி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தாங்க ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நம்ம இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரபல போதைப்பொருள் கடத்தல் மன்னனான ஜொனாதனை தூத்துக்குடியில் வைத்து கியூ பிரிவு போலீஸார் கைது செய்திருக்காங்க. இவர் தூத்துக்குடியிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது தாங்க கைது செய்திருக்காங்க. இவரை கைது பண்ணும்போது இந்திய பணமான 210,000 ஸ்ரீலங்கா மற்றும் கனடியன் கரன்சிஸையும் இவர் வச்சிருந்தாருங்க. அதோட 2 iPhones இவர் வச்சிருந்திருக்கார். யார் இவர், யார் இந்த ஜொனாதனு யோசிக்கிறீங்களா? இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவரை இங்கிலாந்தில் 21 கோர்ட்ஸில் தண்டிச்சிருக்காங்க. அதெல்லாம் மீறி அங்கேருந்து அவர் எஸ்கேப் ஆகி 2018 இவர் இந்தியாவுக்கு வந்திருக்கார். இந்தியாவில் கோவாவில் இருந்து இவர் ஸ்மக்லிங்கை பண்ணிட்டு இருந்திருக்கார். இந்த டைமில் ஸ்மக்லர்ஸை பிடிக்கிறதுக்காக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினரால் வைட்டமின் டோர் ஆப்ரேஷன் நிகழ்த்தப்படுது. அந்த ஆப்ரேஷனில் இவர் கோவாவில் கைது செய்யப்படுறார். அதன் பின்பு அவரை மும்பை ஜெயிலில் போடுறாங்க. அவர் எப்படியோ பெயில் எடுத்து வெளியே வந்து மணிப்பூரைச் சேர்ந்த இந்திய பெண்ணோரால் திருமணம் செய்கிறாரு. அப்படியே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பும் எடுக்கிறார். அதன் பின்பு தொடர்ந்து தனது ஸ்மக்லிங் வேலையை செய்துட்டு வர அவர் இந்தியன் இண்டர்போலால் அவர் இந்தியாவில் தான் இருக்காருன்றதை கண்டுபிடிக்கப்படுறார். இதை அறிந்து கொண்ட ஜொனாதன் பெங்களூருக்கு தப்பியோடி அதன் பின்பு மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரையில் இருந்து தரை வழியாக தூத்துக்குடிக்கு வந்து அதன் பின்பு ஸ்ரீலங்காவுக்கு போய் ஸ்ரீலங்கா ஊடாக கனடா போகிறது தான் அவரோட பிளான். நல்ல வேலை அவர் ஸ்ரீலங்காவுக்கு வரையில் இங்கே வந்திருந்தாருன்னா அவர் பொலிட்டீஷியன்ஸோட சப்போர்ட்டோடையே ஸ்மக்லிங்கை செய்திருப்பார். இந்த ஜனாதம் பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.